இல்ல சிலவங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் மிஸ்டிக்கலாவும் சில சீக்ரெட் சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க, மிஸ்டிக்கலா சில இதுல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு எதையாவது வேணும்னு நினைச்சு அது உங்களுக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த உதாரணத்தை எல்லாம் பாத்துட்டீங்கன்னு சொன்னா அப்படி நினைப்போடவங்க இருந்த மாதிரி அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் இல்லை. நினைக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில வேலையும் பண்றாங்க, இந்த நினைப்பையும் வச்சுக்கிடுறாங்க, அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சேர்ந்துருதுங்கிற மாதிரிதான் அதுல இருக்குதோ. இப்ப உதாரணமா நீங்க வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சு நல்ல கதவை எழுத்து பூட்டி நாலு தாப்பாள் பொக்கு பூட்டிக்கிட்டு படுத்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நினைப்பு வந்து அவங்க பொருளாதாரத்தெல்லாம் கொண்டு வராது. உண்மையிலே நினைஞ்சிருச்சோம்னா இது வந்து உங்களுக்கு ஏதோ வகையில ஒரு ஒரு தூண்டுதலுக்கு ஏற்படுத்தும், ஒரு முயற்சியை ஏற்படுத்தும். அப்ப அந்த முயற்சிக்கான இதா இதை நீங்க பயன்படுத்திக்கிடலாம். அதுல எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிடலாம். அந்த பாசிட்டிவா எடுக்கிறது மூலமா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப இது இந்த இதே கான்செப்ட வந்து நம்முடைய பகவத் பாதையில வந்து ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்கோம். அது என்ன தலைப்புங்கிற நினைவில் போட்டிருக்கோம். நம்ம முடிஞ்ச அளவுல நம்ம இந்த நூல்களோட பரிச்சயம் உள்ளவங்க எல்லாருமே அந்த இந்த பாதையை வாங்குறது நல்லது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து சில கருத்துக்களை நாங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா வந்து மீட்டிங்லயோ நூல்களையோ இல்லாததெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட தொடர்பு கொள்றாங்க, பேசுறாங்க, தினசரி ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஏதாவது புதுசா சில கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லாத கருத்தா இருக்கும். அந்த அன்னைக்கு அவங்க பேசும்போது அந்த கருத்து வரும். ஆனா அப்படி கருத்துக்கள்லாம் வர்றதை நம்ம தொகுத்து ஒரு நூலா போடுவோம், ஒரு ஒரு ஆர்டிக்கலா எழுதுவோம். அதனால அந்த இது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி நீங்க இது பண்றோம்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த பாதையை கொஞ்சம் வாங்கிடுறது நல்லது. அதுல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் போடுவேன், இன்னொன்னு சரணையா போடுவாங்க. அதுல வந்து நீங்க சில அந்த கருத்துக்கள் கொஞ்சம் புதுசா இது எப்படி அணுகிறதுங்கிற இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அணுகுமுறையெல்லாம் தெரியும். மனம், இனம், மொழி இதன் பிறகு விழிப்புணர்வு சரியா? விழிப்புணர்வா? மனம், இனம், மனம், இனம், மொழி இதன் பிறகு விழிப்புணர்வு சரியா? எப்படி கனெக்ட் பண்றீங்க எனக்கு தெரியலையே. மனம், மொழி, அது விழிப்புணர்வுன்னா என்ன? மனம், மனம், அந்த மொழிக்கெல்லாம் அது விழிப்புணர்வுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது நாம எந்த மொழியில நாம ஆட்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த மொழி மூலியமாக நாம் விழிப்புணர்வு பெறுகிறோம் என்பது சரியா? அது இனமாக இருக்கலாம். இல்ல, அதெல்லாம் நீங்க போட்டு அவ்வளவுதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். விழிப்புணர்வுங்கிறத கூட நீங்க எதை மீன் பண்றீங்க? என்ன அர்த்தத்துல விழிப்புணர்வு சொல்றீங்க? விடுதலைங்கிறதுக்கு விழிப்புணர்வு சொல்றீங்களா? அத விழிப்புணர்வுங்கிறது வேற மாதிரி சில அர்த்தத்துல சொல்லுவாங்க. நீங்க வந்து கவனம், கான்சியஸா, அட்டென்டிவா இருக்கிறது விழிப்புணர்வுமாங்க. நீங்க விடுதலைங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்கீங்க. விடுதலைங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது மூலமா ஏற்படக்கூடிய விடுதலை. அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு இனம்ங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப மனசு முக்கியம்தான். மனசுங்கிறது கூட ஓபன் மைண்டடா இருக்கும். நீங்க வந்து எதையாவது ஒரு கருத்துல வந்து பிடிவாதமா பிடிச்சிட்டு உங்களை லாக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களே லாக் ஆகிட்டீங்க, லாக் ஆகி அதுக்குள்ளே இருப்பேன்னு சொல்லும்பொழுது பிறகு விடுதலைங்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த விடுதலைன்னு சொல்லிச்சனாலே ஓபன் மைண்டடா இருக்கணும், திறந்த மனதோட இருக்கணும், உண்மையை தரிசனம் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது விடுதலைங்கிறது சாத்தியமாகுது. ரெண்டாவது மொழின்னு சொல்லி சொன்னா எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் வருது. மொழின்னா ஒரு லாங்குவேஜ்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லாங்குவேஜுங்கும் போது உங்களுக்கு புரியற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டதுதான் உங்களுடைய லாங்குவேஜ். அது அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்துக்கிட மாதிரி உங்களுக்கு அதை வழங்கிக்கிட்டீங்கன்னா உங்க லாங்குவேஜுக்கு கொண்டு வரணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்ப தமிழ் ஆங்கிலம்ங்கிற அர்த்தத்துல இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே அதை புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். நீங்க உங்க லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னொருத்தர் எங்க இன்னொருத்தர் லாங்குவேஜ்ல புரிஞ்சுடுவாங்க. ரெண்டு பேருமே தமிழ்லயே பேசினாலும் அவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு, ஒரு தனித்தனி அம்சம் இருக்கு. அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க லாங்குவேஜ்ல தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை வந்து நீங்க உங்க லாங்குவேஜ்ல அதை புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அதுல என்னதான் இருக்குங்கிறத உட்புறத நீங்க கிரகிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த லிபரேஷன்ங்கிறது ஏற்படும். இல்ல எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஏன்னா இப்ப இது வந்து இது அந்த அளவுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு. இப்ப நான் பாருங்க, இங்க நம்ம வந்து எவ்வளவோ காலம் முயற்சி பண்ணி இங்க இருக்கோம், இங்கேயும் கூட அவ்வளவு தூரம் ரொம்ப கூட்டம் ஒண்ணு வரல. அதனால யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தேவை இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிட்டா போதும். ஏன்னா இது வந்து இது நீங்க மாவட்டந்தோறும் வச்சீங்கன்னு சொன்னா மூணு பேர் வருவாங்கள, ஒருத்தர் வருவாங்க. ஒருத்தருக்காக ஒரு ஒரு பெரிய இயக்கத்தையோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ அமைக்க முடியாது.